Obrigado. Subas. Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சாக்லேட் கேக் அது ஓரியோ பிஸ்கட் வச்சு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க கிச்சனுக்கு. நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் ஓரியோ சின்ன பாக்கெட்டில் 4 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பிஸ்கட் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சாச்சு, க்ரீமையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பிஸ்கட்டை 1-2 உடச்சி போட்டு தண்ணி பால் எதுவும் ஊற்றாமல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட பிஸ்கட் பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம 1.5 டேபிள்ஸ்பூன் கிட்ட பேக்கிங் பவுடர் சேர்த்துப்போம். இப்போ அந்த க்ரீமில் வந்து சூடான மில்க்கு ஊற்றி கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் போட்டு ஓவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிஸ்கட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிவிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த கேக் பேட்டர் வரைக்கும் ரெடி ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் கேக் செய்யக்குள்ள ஒரே ஆங்கிள்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கேக் ட்ரேயில் ஆயில் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா மேலே போட்டு அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்னால் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் நல்லா டேப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சால்ட்டை வந்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் போட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ண அந்த கேக் ட்ரேயை வச்சுருங்க. சுற்றிலும் ஒட்டாமல் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். 20 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்க, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம குத்தி பார்ப்போம், நம்மளோட இதுலையும் ஒட்டலை. இப்போ பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட ஓரியோ கேக் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ சைடில் உள்ளதுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்குது, சாக்லேட் வாசனையாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்பையும் ஒரு 4 பீஸாக வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இதே மாதிரி எடுத்துங்க. நம்ம ஏற்கனவே அந்த க்ரீமும் கொக்கோ போட்டுறோம், மெல்ட் பண்ணி வச்சதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். க்ரீம் மாதிரி மேலே 1 லேயர் வச்சு அந்த க்ரீமை இது மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம இதில் வந்து ஸ்வீட்னால் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த பிஸ்கட்டில் உள்ள ஸ்வீட்டே இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து மேலே வந்து லாஸ்ட்லாம் செர்ரி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா சாக்லேட் கேக் வீட்லேயே அதுவும் ஓரியோ பிஸ்கட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபைனாக பாதாமை இதில் திருவி இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஓரியோ பிஸ்கட்டில் இந்த கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுங்க.